ஓம் நமசிவாய அனைவருக்கும் வணக்கம் பிஜிடி பி தமிழ் பிரிவு ஏழு ஐம்பெரும் காப்பியங்களில் சிலப்பதிகாரத்தின் கதை தொகுப்ப பகுதி இரண்டில் ஆரம்பித்தோம் காண்டம் மதுரை காண்டம் இரண்டிற்கும் உரிய இருபத்தி மூன்று காதைகளையும் சுருக்கமான கதை வடிவெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா அடிப்படை செய்திகளில் மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம் இதில் கிளை கதைகளும் மேற்கொண்டு பல செய்திகள் இடம்பெற்றிருக்கும் எல்லாவற்றையும் சொல்ல நேரம் போதாது என்பதனால நம்ம சுருக்கமாக பார்த்துட்டு இருக்கோம் அதன்படி கடைசியாக நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுரை காதை இதில் மதுரை மா தெய்வம் வந்து கண்ணகி கிட்ட என்ன சொல்கிறாங்க கோவலனுடைய முறுபிறப்பு ரகசியங்கள் என்ன

ஆரம்பிக்கிறதுக்கு காதையிலேயே என்ன பண்ணுவாங்கன்னா பாண்டிய மன்னனுடைய பெருமைகளை பற்றி சொல்லக்கூடிய செய்தியும் அதில் இடம்பெற்றிருக்கும் அது எல்லாவற்றையும் நான் சொல்லலை ஆக பாண்டியர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தவறு செஞ்சாலும் அதை உணர்ந்துட்டாங்கன்னா அதை திருத்தி கொள்ளக்கூடிய பக்குவமுடையவர்கள் என்ற செய்தியையும் சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க அந்த கட்டுரை காதை வந்து ஆரம்பிக்கும் அப்போ வந்து கோலனை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முன்ஜென்ம கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கலிங்க நாடு கலிங்க நாட்டை சேர்ந்த சிங்கபுரம் கபிலபுரம் இந்த இரண்டு நகரங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கபுரத்தை வசுவும் கபிலபுரத்தை குமரன் என்பவரும் ஆட்சி செய்து வந்திருந்தாங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் ஒரே குலத்து மன்னர்களாக இருந்தாலும் தாயபாகம் அதாவது உரிமை பங்கு காரணமாக ரெண்டு பேருக்குள்ளேயுமே முரண்பாடு ஏற்பட்டு அவங்க பிரிந்து தனித்தனியாக இயங்க ஆரம்பிச்சாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கபிலபுரத்தை சேர்ந்த ஒரு ஊர்வாசி யாருன்னா சங்கமன் என்கின்றவர் இந்த சங்கமன் வந்து பார்த்தீங்கன்னா மாறு போட்டுட்டு சிங்கப்புரத்தில் போயிட்டு ஒரு சிறிய கடை வச்சு அணிகலன்களை எல்லாத்தையும் விற்பனை செய்து கொண்டிருந் விற்பனை செஞ்சிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து பரதன் அதாவது கோவலனுடைய முற்பிறப்பு பெயர் என்னன்னா பரதன் இந்த பரதன் வந்து பார்த்திங்கன்னா அரசு பணி செய்பவராக இருப்பவர் மேலும் அவர் மதப்பற்று காரணமாகவும் கபிலபுரத்து மீது கொண்ட ஒரு பகை காரணமாகவும் என்ன செஞ்சிருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கமனை பார்த்து இவன் ஒற்றன் என்று சொல்லி அவனை பற்றி கொணர்ந்து கொண்டு போய் தண்டனைக்கு உள்ளாக்கிடுவார் அதனால் சங்கமன் வந்து இறந்துடுவார் இது வந்து தவறானது அவர் வந்து ஒற்றர்லாம் கிடையாது அந்த அணிகலன்களை விற்று விற்பனை செய்யணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் போயிருப்பாங்க ஆனால் சங்கமனுடைய மரணத்திற்கு யார் காரணமாக இருப்பாருன்னா கோவலனுடைய முற்பிறப்பு முற்பிறப்பில் வந்து கோவலன் பரதனாக இருந்த அந்த பரதன் தான் காரணமாக இருக்கின்ற காரணத்தினால சங்கமனுடைய மனைவி பெயர் வந்து நீலி நீலி என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய கணவர் இறந்துட்டாங்க என்ற செய்தியை தாங்க முடியாமல் எல்லா இடமும் சென்று அலைந்து திரிந்து ரொம்ப புலம்பிட்டு ஒரு பதினான்கு நாட்கள் கழித்து மலை மேலே இருந்து தன்னுடைய கணவர் சென்ற இடத்திற்கே நாமளும் போயிடணும் அப்படிங்கிற மாதிரி மலையில் இருந்து கீழே விழுந்து கீழே விழுந்து இறந்துடுவாங்க அந்த இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாபம் விட்டுட்டு போவாங்க என்னென்னா எந்த தவறும் செய்யாத என்னுடைய கணவர் யாரை தீங்கு இழிச்சாங்களோ அவங்களும் இதே போலவே நாங்கள் எப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிச்சமோ அதே போல துன்பத்தை அவங்களும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடுவாங்க ஆக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோவலன் கோவலனுடைய இறப்பும் எப்படிப்பட்டது கோவலன் வந்து கோவலனுடைய கோவலன் என்கின்ற அந்த பிறப்பில் வந்து செய்யாத குற்றத்துக்கு தான் தண்டனை அனுபவித்து இறப்பார் இல்லையா கோபுரந்தேவியினுடைய சிலம்பம் வந்து அவர் இருக்க மாட்டார் இருந்தாலும் பொற்கொள்ளன் சூழ்ச்சி செஞ்சு கோவலனை வந்து மாட்டி விட்டு சாகர நிலைமைக்கு கொண்டு போயிடுவாங்க ஆக முற்பிறப்பில் சங்கம்மன் இறப்பதற்கு கோவலன் காரணமாக இருந்திருக்காங்க அப்போ நீலி எந்த அளவுக்கு துயரப்பட்டாங்களோ அதே போல் கோவலனுடைய மனைவியான கண்ணகினியும் துன்பப்பட்டு கொண்டாடுவதற்கு இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி மதுரை மாதேவம் கண்ணகி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு நீயும் என்ன செய்யணும் உன்னோட கணவனை சென்று சேரணும் அப்படிங்கிற மாதிரி நீ விருப்பப்பட்டனா நேரடியாக உயிரோடு உன் கணவரை பார்க்கறதுக்கு முடியாது பதினான்கு நாட்கள் கழித்து நீ திருச்செங்குன்றம் போனோன்னா அங்கே வந்து தேவர்களோட உன் கணவனை வந்து சேர்ந்து பார்த்து கணவனோடைய ஒன்றரணி கலப்பாய் என்று சொல்லிட்டு அவங்க மறைஞ்சிடுவாங்க அதே போல் அவங்க என்ன ஆகிறாங்க அந்த இடத்துல இருந்து நடந்து திருச்செங்குன்றம் jump. அந்த ஆரம்பம் அந்த முடிவில் என்ன மறைஞ்சிடுறாங்க இல்லையா அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுரை காதை முடிவு பெறும் அதுக்கப்புறம் வஞ்சிகாண்டம் ஆரம்பிக்கும் வஞ்சிகாண்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செங்குன்றினை பல ரொம்ப நாட்கள் நடந்து நடந்து வந்து ரொம்ப உடம்புல எந்தவித வலுவும் இல்லாத அளவிற்கு அவங்க போவாங்க அவங்க மதுரையை எப்படி எரிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய இட மார்பினை திருகி அதை எரிந்து மதுரை மாநகரை எரித்தார்கள் என்ற செய்தியும் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்படிப்பட்ட கோலத்தோடு திருச்செங்குன்றினை சேர்ந்த கண்ணகி என்ன பண்ணுவோம் வாங்கன்னா மலர்கள் நிறைந்திருக்கக்கூடிய வேங்கை மரத்தடியில் போய் நிற்கிறாங்க அப்படி நிற்கும்பொழுது மதுரை மாதேவம் கூறியதை போலவே கோவலன் இறந்த பின்பு பதினான்கு நாட்கள் வந்து கழிந்திருந்தன அவங்க போய் நின்ற நேரத்தில் வானுலகத்திலிருந்து தேவர்கள் தேவரோட கோவலனும் வர அவனுடன் கண்ணகியும் விமானம் ஏறி வானகம் நோக்கி புறப்படுறாங்க தெய்வம் எப்படி சொல்லியிருக்காங்களோ அதே போலவே கண்ணகியும் போறாங்க இது எல்லாவற்றையும் யார் பார்க்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறவர் குறவர் குடியினர் வந்து பார்த்து பார்க்குறாங்க இதை பார்க்கும்போதே அவங்களுக்கு கண்டிப்பாக இவங்க ஒரு தெய்வ பெண்மணியாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த குஞ்ச குறவை என்கின்ற காதை வந்து முதலாவதாக வஞ்சி காண்டத்தில் ஆரம்பிக்கும் திருச்செங்குன்று குன்றுதோறும் முருகன் இருப்பார் இல்லையா அப்படிப்பட்ட குறவர்கள் வந்து குறவை கூத்தாடக்கூடிய செய்தி இடம்பெறக்கூடிய பகுதியும் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்த குஞ்ச குரவை காதை தான் வஞ்சி காண்டத்தில் இருக்கக்கூடிய முதல் காதையாகிய குஞ்சக் குரவை என்கின்ற காதை இந்த குறவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் முருகனை வழிபட்டையும் இனி கண்ணகியை வழிபடுவோம் என்று கூறி கண்ணகியையும் வழிபட ஆரம்பிச்சாங்க இந்த எல்லாவற்றையும் செய்வது திருச்செங்குஞ்சம் வந்து கண்ணகி வந்து சேர்வது முதலாக அவங்க வானூலகத்துக்கு போவதை குறவர்கள் கண்ட காட்சியிலிருந்து குறவர்கள் கண்ணகியை வழிபட ஆரம்பித்தது வரையாக சொல்லக்கூடிய செய்திகள் இடம்பெறக்கூடியது குஞ்சக் குரவை காதையாகும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா Não? இப்போ இவங்க எல்லாமே பார்த்துட்டாங்க இல்லையா சேரன் செங்குட்டுவன் இளங்கோவடி இளங்கோவடிகளது அதாவது நூலாசிரியருடைய அண்ணன் யாருன்னா சேரன் செங்குட்டுவன் அவர் என்ன பண்ணுறாருனா மலைவளத்தை பார்க்குறதுக்காக வராரு அங்கே கண்ணகி மரத்தடியில் எப்படி நின்று என்ன தோற்றத்தோடு நின்று கொண்டிருந்தார் மேலும் வானுலகத்திலிருந்து கீழே இறங்கி வந்து கோவலனோடு அவங்க எப்படி திரும்பவும் விமானத்தில் மேலே போகிறாங்க இந்த செய்தி பார்த்த செய்தி எல்லாவற்றையும் காட்சியை கண்ட காட்சியை சொல்லக்கூடிய காதையாக அடுத்து காட்சி காதையானது இடம்பெற்று வச்சிருக்கும் ஆக கண்ட காட்சியை குறவர்கள் எல்லாரும் சேரன் செங்குட்டு வந்துட்ட சொல்றாங்க அப்புறம் அந்த இந்த செய்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிற சமயத்திலே பக்கத்துலயே சாத்தனாரும் நிற்கிறாரு சாத்தனாரும் மறுபடியும் இவங்களுக்கு சொன்ன காட்சியோட கண்ணகி வரலாற்றை எல்லாவற்றையும் சாத்தனாரும் வந்து அங்க சொல்றாரு அது சொல்றது எல்லாவற்றையும் கேட்டு சேரன் செங்குட்டுவன் என்ன நினைப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு கற்பு தெய்வத்திற்கான ஒரு நடுகள் வழிபாடு நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கல் நட்டு வழிபடணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அதுக்கு என்ன ஏற்பாடு செஞ்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக தமிழகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு புதிய மலையில் கல் எடுத்து அங்கே காவிரியில் நீர்படுத்தி நம்ம நடுகள் வைக்கிறத விட இமயத்திற்கு போயிட்டு நம்ம கல் எடுத்து வந்தோம்னா அது நம்மளுடைய பெருமைக்கு ஒரு சான்றாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி முடிவு செஞ்சு அரசாணையும் எழுப்புவாங்க இது வரைக்கும் சொல்லக்கூடியது அதாவது குறவர்கள் கண்ட காட்சியை இருந்து இமயத்திற்கு சென்று கல் எடுத்து வர எண்ணி அரசாணை எழுப்பியது வரைக்கும் சொல்லக்கூடிய செய்தி காட்சி காதையாக இடம்பெறும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கால்கோட் கதை கால்கோட் காதைன்னா என்னென்னா கல்லை வந்து கொண்டு வருகின்ற அந்த செயலை வந்து கால்கோட் கதையாக சொல்லியிருப்பாங்க சேரன் செங்குட்டுவன் வந்து படைபெருக்கோடு பெருக்கோடு திரட்டி கொண்டு வடநாட்டினை நோக்கி போகிறாரு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆரிய மன்னர்கள் பலரையும் வெற்றி பெறுகிறாரு வெற்றி பெற்று அங்கே இருக்க கல்லையும் பத்தி நிதைவதற்காக தோண்டி கொண்டு வருதல் இந்த செய்தியை சொல்வது கால்கோட்கதையாக அமைந்திருக்கும் அடுத்து கண்ணகி படிவத்திற்காக கல்லினை தோண்டி கொணர்ந்து அது கங்கை நீரில் நீராட நீர்ப்படை செய்தது முதலாக வஞ்சி மாநகர் திரும்பியது வரைக்கும் சொல்லக்கூடிய செய்தி வந்து நீர்ப்படை காதையில் அமைஞ்சிருக்கும் கல் எடுத்துட்டு இந்த கல்கோல் நம்ம ஏற்கனவே புறப்பொருள் வெண்பாமாலையிலேயும் தொல்காப்பியத்திலையும் கூட படிச்சிருப்போம் இல்லையா அந்த வீரர்களுக்கு வந்து நடுகள் வைத்து வழிபடுவது வழக்கமாக வச்சிருப்பாங்க இல்லையா முதல் முறையாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் தெய்வத்திற்கு பெண்மை முதலைப்படு முதன்மைப்படுத்தி இருக்கக்கூடிய காப்பியத்தில் வந்து சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு நடுகள் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய சூழல் கூடியது அது இங்கே நடைபெறுது இப்போ வந்து பார்ப்போம் நம்ம நீர்ப்படை செய்துனா அந்த தூய்மை செய்து எடுத்து வரக்கூடிய கல்லை வந்து கங்கை நீரில் நீர்லேயே வந்து நீராடி நீராட்டி அதை தூய்மை செய்து வழிபடுவதற்கு தேவையான வகையில் அது மா மதுரை மாநகரத்திற்கு எடுத்து வரக்கூடிய வரைக்கும் இடம்பெறக்கூடிய அனைத்து செய்திகளும் நீர்படை காதையில் அமைஞ்சிருக்கும் அடுத்து இமயத்தை கொண்டிருந்த கல்லில் அந்த கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணகிக்கு படிவம் சமைத்து சிலை செய்து அதில் வந்து முறைப்படி விழா கோலத்துடன் தெய்வமாக நாற்றி கொண்டாடிய செய்திகளை கூறுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா நடுகர் காதை அதாவது தெய்வ சிலையை எழுப்பி அந்த கோயில் நாற்றி வழிபடுவாங்க இல்லையா அது வரைக்கும் கொண்டு வந்த கால வஞ்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா வஞ்சி மாநகரத்திற்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த சிலை செய்து முறைப்படி விழா கோலம் எல்லாவற்றையும் கோலாகலமாக செய்து தெய்வமாக நாற்றி கொண்டாடிய செய்திகளை கூறுவது நடுகர் காதை அடுத்து நம்ம பார்க்க போறது காதை இப்ப நம்ம கோயில் எல்லாமே முடிவு பெற்றுடுச்சு அந்த இடத்துல வந்து அந்த மங்களம் நடைபெறுகிறது கண்ணகி படிமத்தின் கடவுள் மங்களம் வந்து நடைபெறுகிறது அங்கே சேரன் செங்குட்டுவன் அவர்களும் வந்திருக்காங்க பல சிற்றரசர்களும் வந்து திரை செலுத்துகிறாங்க தேவந்தி முதலியோர் வந்து கண்ணகிக்கு கோயில் வந்து அரட்சினர் என்றால் அந்த மு முன்னாடி நடந்தது எல்லாவற்றையும் சொல்லி புலம்புவாங்க இல்லையா அதுபோல் தேவந்தி யாருன்னா பாசாண்ட சாத்தன் என்ப என்ற கடவுளினுடைய மனைவி ஒன்று இன்னொன்று தேவந்தி அந்த சோமகுண்டம் சூரிய குண்டத்தில் விழுந்து எழுந்து காமனை தொழுதால் மக பெண்கள் வந்து கணவனோடு இன்புற்றிருப்பர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அவங்க தான் தேவந்தி அதுக்கு வந்து பீடு அஞ்சு அதாவது கணவனை தவிர வேறு யாரையும் தெய்வம் தொழால் கணவனை மட்டும்தான் தெய்வமாக வழிபடுவாங்க வேறு எந்த தெய்வத்தையும் வழிபட மாட்டாங்க அப்படி வழிபடுவது பெருமையாக இருக்காது என்பதனால தான் பீடு அஞ்சு என்று கண்ணகி வந்து சொல்லியிருப்பாங்க அதுதான் அந்த பீடு அன்று வேண்டாம்னு தவிர மறுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா கணவனையே தெய்வமாக அவங்க வழி வழிபட்டாங்க என்கின்ற சிறப்பை எடுத்துரைப்பதற்காக சரி இப்போ வந்து தேவந்தி முதலா முதலியோர் வந்து கண்ணகி கோயிலுக்கு வந்து அரற்றுதல் இவை இடம்பெறக்கூடிய செய்தி கண்ணகி தேவ வடிவிலே தோன்றி செங்குட்டுவன் மற்றும் பிறரையும் வாழ்த்தக்கூடிய பகுதி வந்து வாழ்த்து காதையாக இடம்பெற்றிருக்கும் மேலும் பாண்டிய மன்னரை வந்து நெடுஞ்செழி முதலாம் நெடுஞ்செழியன் அந்த அரசு கட்டிலேயே தான் செய்தது தவறு என்று உணர்ந்த உடனேயே விழுந்து இறந்தவராகிய நெடுஞ்செழியன தேரா மன்னன் என்று சாடிய கண்ணகி வந்து தான் தெய்வ நிலையை அடைந்ததுக்கு அப்புறம் எப்படி சொல்லுவாங்கன்னா அவருடைய பெருமையை எடுத்து கூறி அவளுடைய பாண்டியரது மகள் நான் என்று பெருமைப்படுத்தும் அளவிற்கு அவர்களை வாழ்த்தியதும் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்காதையில் இடம்பெறும் மேலும் செங்குட்டுவனையும் பிறரையும் வாழ்த்தக்கூடிய செய்தியாக வாழ்த்து வாழ்த்துக்காதையில் இடம்பெறும் அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது மணிமேகலை துறவை பற்றி கடைசியாக இருக்கக்கூடிய காதையான வரந்தரு காதை வாழ்த்து காதை முடிந்து வரந்தரு காதையில் முப்பதாவது காதையாக நிறைவு பெறும் இந்த காதையில் என்ன இடம்பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை துறவை பற்றி தேவந்தி கூறுதல் அவள் மேல் சாத்தன் ஆவேசித்து பேசுதல் இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாசாண்ட சாத்தன் என்கின்ற சொல்லலாம் இல்லையா அவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாலதி என்கின்ற பெண் வந்து மாட்டாள் குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது அது விக்கி இறந்துடும் அந்த விக்கி இறந்துட்ட உடனே அதை என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க போயிட்டு பாசாண்ட கிட்டே போய் வழிபட்டு முறையிடும்போது பாசாண்ட சாத்தன் அவர்களே குழந்தையாக வந்து மாலதிக்கு குழந்தையாக அந்த இடத்துல வந்து தவழ்ந்து வந்து வளர்ந்து தேவந்தி என்கின்ற பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டு எட்டு ஆண்டுகள் கழித்து தான் ஒரு தெய்வம் என்கின்ற தன்னுடைய உருவத்தையும் காட்டி மேலும் மறைந்து விடுவார் கோயிலுக்குள் சென்று மறைந்து விடுவார் அவர் தான் பாசாண்ட சாத்தன் ஆக தன்னுடைய மனைவி தேவந்தி மேலே வந்து ஆவேசித்து பேசக்கூடிய செய்தியும் இடம்பெறுவது என்ன அப்படின்னா வரந்திருக்காதையில் அப்போ அந்த வரந்திருக்காதையில் கண்ணகியின் தாய் கோவலனின் தாய் மாதரி என்பவள் இவங்க மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தம்முடைய அடுத்த பிறப்பில் சிறு குழந்தைகளாக அங்கு வந்து தாம் மீண்டும் பிறந்ததன் காரணத்தை சொல்லக்கூடியது எல்லாமே நிகழக்கூடியது எந்த காதையில் இடம்பெறும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வரந்தர் காதையில் இடம்பெறும் பத்தினிக்கு பூசை செய்ய தேவந்தி அனுமதி பெறுதல் முதல் முதலாக ஒரு பெண் பூசாரியாக இல்லை கண்ணகி கோயிலுக்கு முதல் பூசாரி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவந்தி தான் அனுமதி பெறுறாங்க இந்த மாதரி யார் அப்படிங்கிறது உங்களுக்கு நினைவுக்கு வரும்னு நினைக்கிறேன் கவுந்தியடிகள் அந்த பெண் துறவி பெண் துறவின்னு சொல்லாம நான் விட்டுருப்பேன் கவுந்தியடிகள் வந்து மாதரி கிட்ட தான் அதாவது ஆயர் குல பெண்ணாகிய மாதரி கிட்ட தான் அடைக்கலம் கொடுத்துருப்பாங்க இவங்க ஒரு பார்ப்பன பெண்ணாக வந்து இந்த குழந்தையாக அதாவது மூன்று குழந்தைகள் வந்து இருக்கும் அந்த மூன்று குழந்தைகள் யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சின்ன பிள்ளையாக இருக்கிறவங்களுக்கு அவங்க தான் முற்பிறப்பு அதாவது கண்ணகியினுடைய தாயும் கோவலனுடைய தாயும் வந்து பார்த்திங்கன்னா அரட்டன் செட்டி என்கின்றவருடைய இரட்டை பெண்களாக வந்து பிறந்திருப்பாங்க கண்ணகியினுடைய தாயும் கோவலனுடைய தாயும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருமால் அர்ச்சகராக இருப்பவருடைய குழந்தையாக தான் மாதரி என்பவர் பிறந்திருப்பாங்க இவங்க வந்து தன்னுடைய முற்பிறப்பு நினைவிற்கு வந்து நினைவிற்கு வந்து அந்த சுனை நீர் மங்கள சீதாதேவியினுடைய அந்த சுனைநீர் மேலே தெளித்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு நினைவுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கிற செய்தியெல்லாம் இடம் பெற்றிருக்கும் அது வறந்துருக்கு அதையில் ரொம்ப அதிகமாக போனோன்னா நேரம் பத்தாது அதனால் இதை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லிட்டேன் அடுத்து பல நாட்டு மன்னர்களும் வந்து வணங்கி விடைபெறக்கூடிய செயலும் வேள்விச்சாலைக்கு செங்குட்டுவன் வருதலும் இதை பற்றி சொல்லக்கூடியது மேலும் நூலாசிரியராகிய இளங்கோவடிகளுக்கு கண்ணகி அவர்தம் முன் வரலாறு உரைத்தல் இறுதியாக முடிவில் அறவுரைகளுடன் நூல் முடிவது வரைக்கும் இருக்கக்கூடிய செய்தி என்னன்னா வரம் தெருக்காதையில் இடம்பெறும் இதோடு வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் நிறைவு பெறுகிறது இதில் எல்லாவற்றையும் சொல்ல முடியாதுங்கிறதுனால முக்கியமான கருத்துக்களை வச்சு நம்ம காதைகள் எப்படிப்பட்டதாக இருக்குன்றத சொல்லிட்டேன் இப்போ இந்த கதை மாந்தர்களுக்குரிய விடையாக என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒன்று சிலப்பதிகார காப்பிய தலைவி கண்ணகி இரண்டு காப்பிய தலைவன் கோவலன் ஆடல் மங்கை மாதவி கண்ணகியின் தந்தை மாநாயகன் கோவலனின் தந்தை மாசாத்துவான் ஆறு கோவலனுக்கு மா கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தவள் தான் மணிமேகலை மணிமேகலை தான் கோவலனுடைய குலதெய்வம் அவங்க பேரையே வந்து ம மகளுக்கு வச்சுருக்காங்க அடுத்து மாதவியின் தாய் சித்ராபதி கண்ணகியின் தோழி தேவந்தி அதாவது பாசாண்ட சாதனுடைய மனைவி யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவந்தி அவங்கதான் சோமகுண்டம் சூரியகுண்டத்தை பத்தி சொன்னவங்க மாதவியின் தோழி யார் அப்படின்னா வயந்த மாலை இவங்க தூது போயிரு போனாங்க முதலாவதாக தூது போயிருப்பாங்கல்ல அவங்க பெண் சமண துறவி யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா கவுந்தியடிகள் கவுந்தியடிகள் வந்து சிலப்பதிகாரத்தில் காலத்தில் பெண் துறவியாக சமண துறவியாக இருப்பவர் முக்கியமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாடுகான் காதையில் பார்ப்பாங்க இல்லையா கோவலனும் கண்ணகியும் அந்த இரவு விடுவதற்கு முன்பாகவே புகார் நகரத்தையும் வீட்டையும் விட்டு மதுரைக்கு போக 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 ஆரம்பிப்பாங்க இல்லையா அப்படி போகும்போது முதலாவதாக அவங்க யாரை சந்திக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுந்தியடிகளை தான் பார்ப்பாங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் அவங்க தான் அந்த சமண பெண் துறவியை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் அவங்க வந்து முக்கியமாக அந்த நாடுகான் காதையிலேயே இவங்க போயிட்டு இருக்கிற வழியிலேயே ஒரு சிலர் வழியில் இருக்கக்கூடிய சிலர் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் கோவலனையும் கண்ணகியையும் பார்த்து இவங்க யார் அப்படின்னு கேட்கும்பொழுது கவுந்தியடிகள் என்ன சொல்லுவாங்கன்னா இவர்கள் மக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க கவுந்தியடிகள் ஆனால் உம் மக்கள் ஒருவரை ஒருவர் மன முடிப்பாரோ கேள்வி பேசுற மாதிரி அந்த கேட்டவங்க வந்து சொல்கிறதுனால அவங்கள முள்காட்டில் ஆகுக என சாபம் விட்டுருப்பார் ஆனால் அந்த சாபம் விட்டுறதுக்கும் வேண்டாம் அவங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்கிற மாதிரி கோவலனும் கண்ணகியும் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க யாண்டு ஒன்று அவர்கள் உறையூரினை அடுத்த காட்டில் உறைவர் பின் அவர்கள் தன் பழைய ஊர் பெறுவர் என்று அவருடைய சாபத்தை வந்து மாற்றி கொடுக்கிறவராகவும் கவுந்தியடிகள் வந்து இருந்திருப்பாங்க ஆக இந்த மு முள்ளு முள்ளுடை காட்டில் முதுனறியாகுக என்று சாபமிட்டவர் யார் அப்படின்னு கேட்டு கூட கேள்வி வரலாம் யாருன்னா கவுந்தியடிகள் பின் சமணத்துறவி அடுத்து ஆண் பௌத்த துறவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவணாடிகள் அரவணாடிகள் எங்கே வராரு அப்படின்னோன்னா மணிமேகலைக்கு புத்தநெறி புகட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவணாடிகள் மணிமேகலையில் வந்து இன்னும் விளக்கமாக வரும் பதினொன்று மதுரையில் கண்ணகியை அடைக்கலம் பெற்ற அதே போல் மாதவி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கண்ணகியினுடைய புதல்வி மணிமேகலை என்று வயந்த மாலைக்கு சொல்லிட்டு அரவணாடிகள் கிட்ட அடைக்கலம் யாரை கொடுக்குறாங்கன்னா மணிமேகலையை மாதவி வந்து அரவண அடிகள் கிட்ட அடைக்கலம் கொடுக்குறாங்க அதுவே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா மதுரையில் கண்ணகி அடைக்கலம் பெற்ற ஆயர் குல பெண் யாருன்னா மாதரி இந்த மாதிரி வந்து ஆயர் குல பெண் நல்ல அந்த பால் விற்று நம்ம வீட்டில் இடம் கொடுத்து கண்ணகியையும் கோவலனையும் வச்சுருந்தாங்க இல்லையா அவங்க தான் மாதிரி மாதிரியினுடைய மகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மகள் பேரும் கூட ஐயையே ஐயை தான் ஐஏனா கொற்றவை தாய்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் இல்லையா அந்த காடுகான் காதையில் இறுதியாக போய் ஐயை தாயினுடைய கோயிலை தான் அடைவாங்கன்னு பார்த்தோம்ல அந்த மாதிரி ஆயருக்குள்ள பின்னான மாதிரியின் மகள் பெயர் ஐயை ஐயையையும் நம்ம வந்து கண்ணகிக்கு துணையாக அந்த வீட்டில் இருத்தினார் அப்படிங்கிற செய்தியையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ஐயை மாதிரியின் மகள் ஐயை பதிமூன்று மாதவிக்காக கோவலனிடம் தூது சென்றவர் யார் அப்படின்னா கோசிகன் கோசிகன் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா இந்த கோசிகன் யார் அப்படின்னு கேட்டோம்னா சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் இடம்பெறக்கூடிய தோழி மற்றும் மணிமேகலையினுடைய பாதுகாப்பில் அக்கறை செலுத்திய சுதமதி என்பவருடைய தந்தை யாருன்னா கோசிகன் அவர் இரண்டுமே இடம்பெறுகிறார் என்பது நம்ம நினைவில் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு அந்தனர் கோசிக குலத்தில் பிறந்ததுனால கௌசிகன் என்று சொல்வாங்க இந்த கோசிகன் கொண்டு வந்த அந்த தூது இருக்கு இல்லையா அந்த மடல் கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா அதை பார்த்துட்டு தான் கண்ணகியினுடைய பண்பை உணர்ந்து இதை என்னுடைய பெற்றோரிடம் கொண்டு சேர்த்து அவர்களுடைய துயரையும் போக்குக என்று கோசிகமானியை இதை என்னுடைய பெற்றோரிடமும் கொண்டு சென்று அவர்களுடைய துயரை போக்குக என்று அனுப்பியிருப்பாருன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அதே கோசிகன் தான் இங்கே நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆக இது வந்து புரஞ்சேரி காதையில் வந்து சொல்லியிருப்பாங்க கண்ணகி மடல் கொடுத்து ரெண்டாவதாக கொடுத்துருக்கிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்ட கொடுத்துருப்பாங்க முதலாவதாக யார்கிட்ட கொடுத்துருப்பாங்கன்னா வயந்தமலை கிட்ட முதல் முதல்லயே கொடுத்துருப்பாங்க அதுவும் நினைவில் வச்சுக்கோங்க பதினான்கு கோவலனின் நண்பன் யார் அப்படின்னு கேட்டால் மாடலன் இது வந்து அடைக்கல காதையில் வந்து மாடலன் வந்து சந்திக்கிற மாதிரியும் கோவலனுடைய பெருமைகளை எடுத்து கூறுவதாகவும் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா நினைவில் வச்சுக்கோங்க கோவலனை சிறப்புரைத்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அடைக்கல காதையில் கோவலனை சிறப்புரைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவரும் மாடலன் என்று நம்ம சொல்லலாம் அடுத்து பதினைந்து மதுரை செல்ல வழிகாட்டியவர் யாருன்னா மாங்காட்டு மறையோன் மாங்காட்டு மறையோன் எதில் வராங்க அப்படின்னா காடு கான் மயக்கும் தெய்வம் ஒன்று இக்காட்டிடி வலிய காட்டிடையே உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா எச்சரிச்சிருப்பாங்க அந்த வனசாரிணி யாருடைய உருவத்தில் வந்திருக்காங்கன்னா வயந்த மாலையினுடைய உருவத்தில் வனசாரிணி வந்து மதுரைக்கு போகாமல் தடுக்கிறதுக்காக இடையில வருவாங்க அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம பார்த்துருப்போம் இப்போ நினைவுக்கு வரும்னு நினைக்கிறேன் அடுத்து பதினாறு மாதவியின் முதல் கடிதத்தை எடுத்து சென்றவள் வயந்தமலை இரண்டாவது கடிதத்தை கோசிகன் என்பவர் புரஞ்சேரி காதையில் போயிருப்பாங்க அதை பார்த்துட்டு தான் மாதவியினுடைய பண்பை உணர்ந்து செயல்படுறது வந்து புரஞ்சேரி காதையில் ஆனால் முதல் கடிதத்தை வந்து அவங்க மறுத்துடுவாங்க வயந்த மாலை கொண்டுட்டு போகும்போது அந்த தூதை வந்து மறுத்துடுவாங்க என்ற செய்தியையும் நம்ம பார்த்துருப்போம் நினைவில் வைத்துக்கொள்க அடுத்து பதினேழு கோவலனை ஏமாற்றியவன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பொற்கொள்ளன் பொற்கொள்ளன் தானே தன்னுடைய தவறை மறைப்பதற்காக கோவலனை வந்து மாட்டி விட்டுருவாங்க இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா பொற்கொள்ளன் பதினெட்டு பாண்டியன் மன்னன் யார் அப்படின்னா முதலாம் நெடுஞ்செழியன் பத்தொன்பது பாண்டியன் நெடுஞ்செழியனின் மனைவி கோபெரும் தேவி இவர்களுடைய சிலம்பு முத்து முத்துக்களால் ஆன சிலம்பு கோ கண்ணகியினுடைய சிலம்பு வந்து மாணிக்கத்தால் ஆனது இது எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆக கோபிர்தேவியனுடைய சிலம்பு காணாமல் போனதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் இருக்குது அப்படிங்கிறதும் நினைவில் கொள்க இருபது மதுரையின் காவல் தெய்வம் மதுராபதி அவங்க தான் வந்து கடைசியாக கோவலனுடைய முற்பிறப்பு பற்றி சொல்லக்கூடிய தெய்வம் யாருன்னா மதுராபதி காதையில் வருவாங்க இருபத்தி ஒன்று முற்பிறவியில் கோவலனின் பெயர் என்ன அப்படின்னா பரதன் சங்கமனுடைய இறப்பிற்கு காரணமான பரதன் நீலியினுடைய சங்கமனனுடைய மனைவியான நீலியின் சாபத்தினால தான் இப்பிறப்பில் வந்து கோவலன் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவித்ததற்கு காரணம் அந்த ஊழ்வினை தான் காரணம் அடுத்து இருபத்தி இரண்டு கண்ணகிக்கு கோயில் கட்டியவர் யார் அப்படின்னா சேரன் செங்குட்டுவன் இளங்கோவடிகளனுடைய அண்ணன் இருபத்தி மூன்று சேரன் செங்குட்டுவனின் மனைவி வேண்மாள் இருபத்தி நான்கு சிலை எடுத்த போது உடன் இருந்தவர்கள் யார் யார் இருந்தாங்க அப்படின்னா இலங்கை வேந்தனாகிய கயவாகு இருந்தாங்க சோழ மன்னன் பெருங்கில்லி கனகவிசையர் இவங்க வந்து சிலை எடுத்த போது கண்ணகிக்கு சிலை எடுத்த போது உடன் இருந்தவர்கள் இருபத்தி ஐந்து கண்ணகி கோயிலின் முதல் பெண் பூசாரி முதல் பூசாரின்னு சொன்னாலும் தேவந்தி தான் முதல் பெண் பூசாரின்னு சொன்னாலும் அது தேவந்தி தான் இருபத்தி ஆறு செங்குட்டுவனின் அமைச்சர்கள் யார் அப்படின்னு கேட்டோம்னா அழும்பில்வேல் வில்லவன் கோதை இது முக்கியமா நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த எமயத்தில் போய் கல் எடுத்துகிட்டு வரணுன்ற செய்தி இடம்பெறும் இல்லையா அப்போ வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லவன் கோதை என்கின்ற அமைச்சர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வில் புலி புலிகாயல் முத்திரையிட்டு முடங்கள் அனுப்புக அதாவது வடநாட்டில் போய் நம்ம கல் எடுத்துகிட்டு வர போகிறோம் என்ற செய்தியை வந்து அவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக இந்த முடங்கள் ஒன்று அனுப்புகன்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு அழும்பில் வில் என்கின்ற அமைச்சர் என்ன சொல்லியிருப்பாருன்னா அவங்களுக்கு நம்ம முடங் முடங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது ஒற்றர்கள் எப்போதும் நம்மளை சுற்றி இருந்துகிட்டு தான் இருப்பாங்க அவங்களே போய் வடநாட்டுக்கு வந்து செய்தியை தெரிவிச்சிருவாங்க அதாவது செங்குட்டுவன் வந்து அங்க இமயத்தில் கல்லெடுக்க வராரு என்ற செய்தி ஒற்றர்கள் மூலமாகவே அவங்களுக்கு போயிடும் என்ற செய்தியை சொன்னவர் அழும்பில் வேல் அவர்கள் அடுத்து இருபத்தி ஏழு வடநாட்டில் போர் செங்குட்டுவனுக்கு வடநாட்டு போர்ல செங்குட்டுவனுக்கு உதவியவர்கள் யார் உதவியவர்கள் யார்னா நூற்றுவர் கண்ணர் என்கின்ற மன்னர் அவர் வந்து சதகர்ணிகள் என்று அழைக்கப்படுகிறார் சதகர்ணிகள் என்பது வடமொழி அதை தமிழ் நூற்றுவர் கண்ணர் என்று சொல்றாங்க இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதவாகனர் என்கின்ற ஆந்திர பேரரசை தான் நூற்றுவர் கன்னி நூற்றுவர் கண்ணர் என்று அழைக்கப்படுகிறார் நூற்றுவர் கண்ணரும் அவருடைய படைகளும்தான் கங்கை ஆற்ற கடற்கரவத்துக்காக சேரன் செங்குட்டுவனுக்கு வடநாட்டுப் போருள்ள உதவியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து இருபத்தி எட்டு செங்கொட்டுவன் போர் செய்த இடம் வந்து என்னென்னா கேட்டாங்கன்னா குயிலாழுவம் குயிலாளுவம் என்கின்ற தான் போர் செய்கிறாங்க இருபத்தி ஒன்பது கண்ணகி சிலைக்கு கல் எடுத்த மலை என்ன மலைன்னு கேட்டாங்கன்னா இமயமலை இமயமலையில் போயிட்டு தான் இது வந்து ஒருவேளை புதிய மலைன்ற மாதிரி கூட கொடுத்துருக்கலாம் அவங்க வந்து புதிய மலை வேண்டாம் அது

இன்னொன்று அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும்னா பாண்டியன் வந்து தன்னுடைய செங்கோல் வழுவி அவர் தீர்ப்பு சொல்லிட்டாரு என்கின்ற காரணத்தினால அந்த அறத்தை எண்ணி அவரே வந்து அந்த அறமே அவருக்கு கூற்றாக அமைந்து அவர் இறந்தார் என்ற செய்தியும் புரிஞ்சிருக்கும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவோர் என்ற இலக்கணத்திற்கு எடுத்துக்காட்டாக நம்ம சேரன் செங்குட்டுவன் அவர்கள் கண்ணகிக்கு சிலை வைத்து அவரை போற்றியதையும் நாம முறையாக புரிஞ்சிட்டு இருப்போம் நினைக்கிறேன் கண்டிப்பா இது பயனுள்ள தகவலா இருக்கும் நம்புறேன் மேலும் விடுபட்டு செய்திகள் எல்லாவற்றையும் சேர்த்து வினாவிடை பகுதிகளாக இனி வரக்கூடிய பகுதிகளில் பார்க்கலாம் நன்றி திருச்சிற்றம்பலம்